பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்றரை வருஷமா தம்பியோடது வந்து வீடியோ பார்த்தேன், அது ஒரு ஈர்ப்பு. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல தீட்சி எடுத்தேன், யாரையும் கேட்கல. நேத்து திடீர்னு இப்போ கிளாஸ் வந்தாச்சு. நினைக்கிறது நடக்குது. இப்போ கொடுத்த தீட்சை கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குண்டானது இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கு. இப்போ இந்த ஒரு 6 மாசமா எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது, பாடி ரிலாக்ஸாக இருக்குது. அந்த சொன்ன பயிற்சி அதை செய்கிறதுக்கு உண்டான பலனும் இருக்குது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பில்லி சூன்யம் ஏன் ஒருவரை பாதிக்கிறது? இன்றைக்கி அதை பற்றி தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் 4 வேதங்கள் வந்து சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க படித்தோம்னா ஒன்றும் புரியாது நமக்கு. அதுக்கு பெரிய லெவலில் கிளாஸஸே இருக்குது, அதுக்கு படிப்பே இருக்குது. படித்து பல வருடங்கள் படித்து அந்த வேதம் ஓதக்கூடிய அந்த தன்மைக்கெல்லாம் வராங்க. இதில் இந்த அதர்வன வேதம்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வேதம் இருக்குது. இந்த அதர்வன வேதத்தில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டுருச்சு, பல பக்கங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அது எதற்காக அந்த அதர்வன வேதம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்க, இப்போ உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கும் போது, அந்த மந்திரம்னா வார்த்தைகளாக இருக்கும், அது குறிப்பிட்ட அதிர்வலைகளோடு அந்த வாய்ஸோட அந்த சவுண்டோட உச்சரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நெருப்பு இல்லாத இடத்துல நெருப்பு வரும், நிச்சயமாக வரும். மேஜிக்லாம் கிடையாது, ஒவ்வொன்றும் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியோட அலைக்கட்டைகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது அங்கே டச் ஆகும்போது அது நிச்சயமாக நடக்கும். உங்கள் கையை, செயலிழந்த கையை செயல்பட வைக்கலாம். உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இடங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். மூளையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு சில மந்திரம் இருக்குது, அதை நம்ம சொல்லும்போது அந்த அதர்வன வேதத்தில் வரும், அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பணத்திற்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு கிடைத்த குரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குரு கிடச்சிருப்பாங்களே, இவங்களுக்கு கிடைத்த குரு இருள் குருன்னு வச்சுக்கலாம். நம்ம பேசுகிறது ஒளியை சார்ந்த குரு நமக்கு கிடைப்பாங்க, இருளில் தள்ளக்கூடிய குரு வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்போது இது எப்படி மாறிடுது அப்படின்னா, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருத்தன் கையை செயலிழக்க வைக்காமல் பண்ணுறது, ஒருத்தன் கையை வீணாக போகிற மாதிரி பண்ணிடுறது, ஒருத்தன் வாய் பேச முடியாமல் பண்ணிடுறது, ஒருத்தன் கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுறது. ஆக்சுவலாக அது கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகனா, சரி பண்ணுறதுக்காக. ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அது ரிவர்ஸ் தியரியில் செயல்படும் போது அவங்க உடம்பவே வேலை இல்லாமல் பண்ணிடுது. அப்போ இதை தான் செய்வனை வச்சுட்டான், பில்லி சுனியை வச்சுட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான் அப்படின்றது பண்ணுறது. எப்படி வந்து நமக்கு வந்து அருட்பெரும் ஜோதியை கும்பிட்டு ஜீவசமாதி வழிபாடுகள் செய்து இறையாற்றலோடு கருணை உணர்வோடு தவம் செய்யும்போது எப்படி நமக்கு அருட்சக்திகள் துணை நிற்கிறதோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்த வீணாக போகணும், நாசமாக போகணும், அவனை விளங்கவே கூடாது, அவனை அழிச்சிடணும், காலி பண்ணிடணும், உருப்படவே கூடாது, இவன் சரிப்பட்டு வரக்கூடாதுன்ற அந்த எண்ணத்திற்கு எது சப்போர்ட் பண்ணுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இருள் தன்மை என்பது சப்போர்ட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு சில ஏஞ்சல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. எனர்ஜிஸ் தான் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ்னால் அது பிளாக் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெகட்டிவான ஏஞ்சல்ஸ் வந்து இருக்குது, தீய தேவதைகள். அப்போ என்னென்னா, அந்த தேவதைகளை ஜின்னுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் குட்டி கருப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க, நிறைய என்னென்னமோ நெகட்டிவான தேவதைகள்லாம் வந்து இருக்குது. யச்சினி மாதிரியான தேவதைகள்லாமே நிறையா இருக்குது. மோகினிலேயே நல்ல மோகினி இருக்குது, கெட்ட மோகினி இருக்குது. இதில் நல்ல மோகினி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து இந்த மோகினியை கூப்பிட்றீங்க, மோகினியை கூப்பிட்டிங்கன்னா உங்களை ஆளை காலி பண்ணிடும். இதனால் வரைக்கும் நீங்கள் பார்க்காத அழகில் அந்த மோகினி இருக்கும். அப்படி ஒரு அழகு நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் உலகத்திலே அப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்க மாட்டேன். அதனால தான் அதுக்கு பேர் மோகினி. பட் அதை நீங்கள் ஒரு சில மந்திரங்களை சொல்லி கூப்பிடும்போது வேறு டைமென்ஷன்லேருந்து வரும், உங்கள் உயிராற்றலை எடுத்துக்கிட்டு வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும். அதனுடன் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றின வெளிப்பாடுகள் வந்து வெளியேறி இருக்குது. ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு மோகினியை கூப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துருச்சு. வந்து இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட உடல் உறவு கொள்ளும்போது ஃபஸ்ட்டு
அந்த உயிர் வந்து பாதி குறஞ்சிருச்சு. ரெண்டாவது நாள் நைட்டு வந்து உடல் உறவு கொள்ளும்போது முக்காவாசி அந்த அந்த பையனுக்கு உயிர் போயிடுச்சு. பட் அவனுக்கு உயிர் போகிறதே தெரில, அந்த ஒரு பேராசை பேரானந்தத்தில் இருக்கான். மூணாவது நாள் அந்த பையனுக்கு உயிரே போயிடுச்சு. இதே மாதிரி வேற ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த மோகினி அழைக்கும் போது தெரியாமல் கூப்பிட்டுட்டான், ஒரு ஆசையை கூப்பிட்டுட்டான். அது முத நாள் வந்தோடனே அவனுக்கு உடம்பு அதே மாதிரி உடல் உறவு கொள்றதுக்காக அந்த மோகினி வந்து வருது. மோகினினாவே என்ன, அந்த ஆசை தானே, அந்த பேராசை தானே, காமிச்சை தானே. ரெண்டாவது நாள் வரும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு, இது என்னடா இது, நமக்கு உயிர் போகுதேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேற ஒரு மந்திரவாதிகிட்ட போனதுக்கப்புறம் அந்த மோகினிக்கு வந்து ரொம்ப அழுக்கான சட்டை, மோசமான உடைகள், கேவலமான ஸ்மெல்லு, கன்றாவியான உருவ தோற்றம் இதெல்லாம் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைமென்ஷனுக்கு மறுபடியும் அந்த மோகினியை திருப்பி அனுப்பியதாக நிறையா வந்து செய்திகள் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மோகினி, நிறைய நெகட்டிவ் செய்யக்கூடிய தேவதைகள், நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ், ஈவில் எனர்ஜிஸ் வந்து நிறையா வந்து செயல்படுது. இப்போ வந்து ஒயிட் மேஜிக் பார்க்குறீங்களா, பிளாக் மேஜிக் பார்க்குறீங்களான்றது தான் கேள்வி. இறை சார்ந்து இருந்தால் ஒயிட் மேஜிக், நீங்கள் இருள் சார்ந்து இருந்தீங்கன்னா பிளாக் மேஜிக், மாட்டிக்கிட்டீங்கன்னு வந்து அர்த்தம். இதில் அதர்வன வேதத்தை வைத்தோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு வேறு சில இந்த பொருட்களை வைத்தோ, உங்கள் உங்கள் மளிகை ஜாமானை வச்சு, காய்கறிகளை வச்சு, தாராளமாக உங்களோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதுதான் கைகால் செயலிலேருந்து போயிடுறது, நெகட்டிவ் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, பிளட் வாமிட்டாக வரும், நிறைய பேரை பார்க்க முடியுது. என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது தீட்சை வாங்க வரக்கூடிய ஒரு சில பேர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து 8 வருஷமாக அந்த பிரச்சனை இருந்ததுன்னா 7-8 லட்சரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு எங்கெங்கேயோ போய் வந்து சரியாகலை அந்த பொண்ணுக்கு. பட் இறைவனோட அனுகிரகத்தினால நம்ம இப்போது ஒயிட் மேஜிக் சைடு இருக்கும். ஒயிட் மேஜிக்னு நான் தான் மேஜிக் பண்ணுறேன் நினைப்பு, இறையருளோடு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லி. நம்ம அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருந்த பிரச்சனை, நிம்மதியாக தூக்கம் வராது, பிளட் சம்மந்தமான பிரச்சனை, உடல் எடை மிகவும் குறைஞ்சிட்டு போய் அத்தனை வருஷமாக சஃபரன்ஸில் இருந்த பொண்ணு நிம்மதியாக தூங்கி வாழ்க்கை இன்றைக்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷனில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் அங்கே வந்து இம்மிடியேட்டாக வந்து வாலண்டியரிங் பண்ணுறக்கு அந்த பொண்ணு தயார் நிலையே வருது. ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. பெங்களூரில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது. அதை வந்து இறைவனோட அருளால் நம்ம வந்து இதை நான் வேலையாக செய்யலை, உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டக்கு நாளைக்கே கூட்டம் கூட்டமாக கிளம்பி வந்துட போகிறீங்க, மகாவிஷ்ணு செய்வினை எடுக்கிறார், பில்லி சூன்யத்தை எடுக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக வந்து நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட பேருக்கு வந்து இது நானே நினச்சாலும் எல்லாத்துக்கெல்லாம் வந்து எடுக்க முடியாது. இறைவன் நினைக்க வேண்டும், குருமார்கள் நினைக்க வேண்டும், அப்போ தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். எல்லாத்துக்கும் வேலை செய்யணும்னா இறைவன் அனுகிரகம் இல்லாமல் நடக்காது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த பில்லி சூனியம் எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களிடம் அருளாற்றல் இல்லாத போது செயல்படும். ஒருத்தவங்களை ஈஸியாக காலி பண்ணிடலாம். இப்போ எங்கள் தாத்தா இருந்தார், எங்களுடைய பரம்பரைக்கு பில்லி சூனியம் வைக்கிற ஒருத்தர் வந்து பில்லி சூனியம் வைக்கும்போது எங்களுடைய குலதெய்வம் வந்து, எங்கள் தாத்தா இன்னைக்கு அந்த கதை சொல்ல, எங்கள் குலதெய்வம் வந்து அவன் கனவுல தோன்றி இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது நாள் அதே செஞ்சுருக்காங்க, எங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. எங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம், என்னோட குலதெய்வம் பெத்தனசாமி அண்ட் வீர சின்னம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வீர சின்னம்மான்னு கூடிய அந்த குலதெய்வம் குழந்தை தெய்வம், அது என்ன பண்ணுது, அவன் பூஜையிலே தோன்றி மொத்த பூஜை போனஸ்காக எட்டி உதச்சு அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு அவனை ரத்தவாந்தி எடுக்கிற அளவுக்கு பண்ணிடுச்சு. ஆனால் சாகலை, உயிரோடு விட்டு ஏதாவது லாஸ்ட் டைம் வச்சுக்கிட்டு போயிடுச்சு. நேரங்க தாத்தா காலில் வந்து, எப்பா எந்த சாமியப்பா கும்பிட்றீங்க நீங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து செய்வனை வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தால் நானும் வச்சேன், ஆனால் வேலை செய்யலை, என்னவே திருப்பி அடிச்சிருச்சு, உங்கள் குலதெய்வம் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தாத்தா சொன்னாராம், இதுக்கப்புறம் என்னுடைய வம்சம் சார்ந்த யாருக்கும் நீ செய்வனை வைக்கக்கூடாது, வச்சாலும் உன்னை சார்ந்தவள் யார் வச்சாலும் பழிக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி பால்லையோ அதுலேயோ அது ஏதோ ஃபார்மாலிட்டியோ சத்தியம் வாங்கியிருக்காங்க. இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களது குலதெய்வத்தினுடைய அருளாற்றல் அதிகமாக இருக்கும் போதோ, இல்லது நீங்கள் செய்த தவ ஆற்றல் அதிகமாக இருக்கும் போதோ, இல்லை நீங்கள் செய்த தான தர்ம புண்ணிய கருணையின் செயல்கள் அதிகமாக இருக்கும் போதோ, இல்லை நீங்கள் இறைவனை முழுதுமாக நம்பி சரணாகதி நிலையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வரும்போதோ, இல்லை நீங்கள் தர்மத்தின் அடிப்படையில் உங்களது செயலை செய்து கொண்டு இருக்கும் போதோ, இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு செய்வன சூனியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வைக்க முடியாது, உங்களுக்கு வச்சாலும் அவனுக்கு போட்டு தள்ளிடும், திருப்பி அடிச்சிடும். இப்போது நீங்கள் எந்த நம்பிக்கை இல்லாமல் குலதெய்வத்து பக்கமும் போகிறதில்லை, தவமும் பண்ணுறதில்லை, நல்ல செயலும் பண்ண மாட்டீங்க, யாருக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, தர்ம காரியங்கள் பக்கமும் போக மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஈஸியாக உங்களை போட்டு தள்ளிடலாம். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ ரத்தவாந்தி வரத்தான் செய்யும், நெகட்டிவான எனர்ஜிஸ் உங்களை தாக்க தான் செய்யும். இதுலேயே இன்னும் உச்சகட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் குறைந்த அளவு புண்ணிய செயல்களை செய்து சும்மா ஓரளவுக்கு ஏதோ இறைவனை மட்டும் பேருக்கு மட்டும் இறைவா இறைவான்னு சொன்னீங்கன்னாலும் கூட அதற்கு தகுந்தாறு போல் உங்களது பாதிப்பு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அப்போ பெரிய லெவலில் வரக்கூடிய ஈவில் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அந்த அருட்சக்தி என்பது இருக்க வேண்டும். அந்த அருட்சக்தி உங்களிடம் இல்லை என்றால் அடுத்தவன் கண்பட்டாலே நீங்கள் வீணாக போயிடுவீங்க.
எத்தனை பேர் கண்ணு போட்டாலும் வீணா போகக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும், அதை இறைவன் தான் செய்கிறார்ன்ற தன்மையில் செய்ய வேண்டும், எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும். அனைத்திற்கும் பேஸ் கருணை தான். அதனால தான் உங்களுக்கு கருணையை போதிச்சுட்டு இருக்கேன். நாலு மந்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆனால் கர்மா தீராது, புதுசு புதுசாக தான் கர்மாவை சேர்த்துப்பீங்க. இருந்தாலும் அப்பப்போ நாலஞ்சு மந்திரம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாரும் வரணும்னு நினச்சாலும் உங்களால் வர முடியறதில்ல, பாதி பேர்னால தவம் செய்ய முடியறதில்ல. அதனால் ஷார்ட் டைம் பீரியடுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் தானே ஒரு நம்பிக்கை வருது. அதுக்காக அப்பப்போ சின்ன சின்ன மந்திரங்கள் அங்கங்கே கொடுத்துட்ருங்க. ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், இருந்தாலும் கூட இந்த மந்திரங்களை எல்லாம் கடந்து நிற்பது தவமும் கருணையும் தான். ஸோ இந்த கருணையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் எந்த தீய சக்தி எதுவும் உங்களை பண்ணாது. வாயில் ஒன்றை சொல்லிவிட்டு மனசு பூரா நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுட்ருக்கீங்க, அடுத்தவங்க உருப்படக்கூடாது விளங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இதை வந்து மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பில்லி சூனியம் நிச்சயமாக உங்களை பாதிக்கும். எப்போ பாதிக்கும்? அருட்சக்தி கம்மியாக இருந்தால் பாதிக்கும். எப்போ உங்களுக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட், அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகப்படுத்துகிறீங்க, சித்தர்கள் வழியில் இருக்கீங்க, இந்த கருணையின் வழியில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இது உங்களை பாதிக்காது. 100% அடித்து சொல்கிறேன். அதனால் இந்த தன்மையோடு செயல்படுங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய, உபாசனை செய்யக்கூடிய நல்ல தேவதைகளாக இருக்கட்டும், உயர் சக்திகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கட்டும், உங்களுக்கு துணை நின்று அருள் செய்யட்டும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.